वेलकम बैक टू माय चैनल श्रुतिस क्यूट किचन। सो फर्स्ट वीडियो पाते लाइक कमेंट कोई रोम थैंक्स। इन वह वीडियो नाम वो नया किचन टिप्स किचन टूर पापो अदकूँ हाउस क्लीनिंग पापो। सो इंपें नया ट्रीस प्लान पड़ो मुलाकस्ट वीडियो नहीं पापी चिक किचन टिप्सा इतना यो वीडियो फर्स्ट टाइम पाक प्लीज सब्सक्राइब क्लिक पड़ूंगो वीडियो पटा उ नोटिफिकेशन वो। सो इनकी नाम इन पड़पो अब फिश फ्राई अपर फिश कोलंबु केरला स्टाइल वो अकनिया सब्सक्राइब पड़ूंग चैनल ओके वीडियो कोल। सो मीन कोलंबुक्कु मीन तनी एडुत्ताच्चु அதுக்கு மீன் ஃப்ரைக்கு மீன் தனியாக மசாலா பட்டி நேற்றுக்கே எடுத்து வச்சாச்சு. ஸோ அதுக்கு தேங்காய் கொஞ்சம் புளி தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி ஓகே வாங்க வீடு கொடுக்கலாம். இதெல்லாம் அரைக்கிறதுக்கு இது பார்த்திங்கன்னா வணக்க சின்ன வெங்காயம் அதே தக்காளி கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் பூண்டு வாங்க வணக்கலாம். கடாய் காய்க்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு வெந்தயம் ஒரு 2 மணி போட்டா போதும் போட்டுக்கலாம். 2 கடுகு போட்டுக்கலாம். இப்ப நல்லா வெடிக்கட்டும் அது. சோ கடுகு வெடிச்சிச்சு தேங்காய் போட்டுக்கலாம். நல்லா இறக்கிக்கலாம். சிம்லயே வச்சு இறக்கிக்கலாம். தேங்காய் நல்லா வணங்கணும். ஓரளவுக்கு வணங்கினா போதும். வெந்நீரமாகற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அதனால மிளகாய் தூள் போடணும். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மல்லி பொடி கெடுத்துக்கிறது மத்தி மீன் தான். இதை நல்லா வணக்கிடலாம். சிம் மீடியம்ல வச்சு நல்லா வணக்கணும். 2 கப் பச்சை தக்காளி ஒரு தக்காளி சின்னதா கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு சோ மசாலா இது எல்லastype அரைச்சிரலாம். மீன் குழம்புக்கு தனி டேஸ்டே மண் பானையில வெச்சாதான் நல்லா இருக்கும். சோ அது ஸோ இதை நல்லா ஆறட்டும். ஸோ இப்போ மீன் குழம்புக்கலாம். கடாய் காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். மசாலா அரைச்சாச்சு கடுகு வெடிக்கட்டும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். 2 வெந்தயம் போதும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் மூணு பச்சை மிளகாய் அப்புறம் அரிஞ்சு வச்சிருக்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் தக்காளி இப்படி நல்லா போட்டு நல்லா வணங்கிடும். நல்லா வணங்கட்டும். அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வணக்கிடலாம். நெல்லிக்காய் சைஸ் கொஞ்சம் புளி எடுத்து அதையும் கரைச்சிக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் போதும். இதை இப்போ ஊற்றிடலாம். இதை ஊற்றியாச்சு நல்லா வணக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா புளி தண்ணியை நல்லா கரைச்சி ஊற்றணும். 2 டைம் கரைச்சி ஊற்றினா போதும். அதே புளி நல்லா இணைச்சி ஊற்றிக்கலாம். தக்காளிலாம் போட்டனால அந்த புளிப்பே போதும். ரொம்ப இருந்ததுன்னா ரொம்ப புளிக்கும். 2 கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவையும் ஊற்றிக்கலாம். அதையும் சேர்த்து இறக்கி விட்டுக்கலாம். ஸோ நேற்றுக்கு பரட்டி வச்சுருந்த சிக்கன் சில்லி அது போடணும். ஸோ எடுத்து வச்சுருக்கேன் சில்லினஸ் போட்டுக்கணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் ஊற்றியாச்சு. தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு கொதிக்க விடலாம். தேவையான அளவுக்கு உப்பு கல்லுப்பு போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் மீன் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கொதிக்கட்டும். ஸோ இன்றைக்கி இந்த 2 தான் ஃப்ரை. மத்தி மீன் நல்லா மிளகா பொடி பிடிச்சிருக்கு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கட்டியாக வேணால் கட்டியாக வச்சுக்கலாம். தண்ணியாக வேணால் தண்ணி வச்சுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் கட்டியாக தான் வச்சுருக்கோம். இந்த சைட் சிக்கன் சில்லிக்கு எண்ணெய் காய வச்சுருக்கோம். சிக்கன் சில்லி போட ஆரம்பித்தாச்சு. ஸோ இன்னொரு டைம் நாங்கள் வந்து ஒரு வீடியோவில் நாங்கள் போடுறோம் சிக்கன் சில்லிக்கு என்னென்ன மசாலா ஆகும்.
ஸோ இன்றைக்கி அது போட முடியல ஸோ அதனால் மசாலா ஆல்ரெடி போட்டுக்கிறேன் இந்த மாதிரி நல்லா முறுமுறுன்னு வைக்கிறேன் சிக்கன் சில்லி ரெடி கூடவே மீனும் ரெடி இதோ ரெடி ஆகிட்டே இருக்குது மீன் இதெல்லாம் போட்டு எடுத்துகிட்ருக்கோம் ஸோ ரெடி ஆகிட்டு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இதையும் போட்டு எடுத்துட்டோம்னா முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ்ஷு சிக்கன் எல்லாமே ரெடி சூப்பராக இருக்குது ஸோ ஓகே இன்றைக்கி அவ்வளோதான் வீடியோ வேற ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை எங்களிருந்து விடைபெறுவது ஸ்ருதிஸ் கியூட் கிச்சன் பாய் பாய்